அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நான் என்ன செஞ்சாலும் என் நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படிதான் அந்த சூழல்ல நான் சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி சார் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா அதே மாத்தி கேட்டா அவர் கரெக்டா புரியும் எப்ப நீ என்ன செஞ்சாலும் ஒருத்தன் புகழ்ந்துகிட்டே இருக்கான் அப்ப சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னா ஆஹ் அப்போ சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறான் அப்போ என்ன செஞ்சாலும் புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டு இருந்தா சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்ற அப்போ புகழும் போதும் உனக்கு அவன் புகழ்றது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் புகழும் போதும் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அவர் வந்து என்னை வந்து மதிக்கிறார் என் மீது அன்பு வைத்துள்ளார் என்னை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறார் என் மேல அக்கறை வைத்துள்ளார் அதனால தான் வந்து என்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் மீது ஆசை கொள்கிறார் பிரேமை கொள்கிறார் அதனால தானே புகழ்றார் ஆதலால் புகழ் எனக்கு இனித்தது புகழ் எந்த விதமான பாதிப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றான் நீங்க அப்படியே இகழுக்கு போனோம்னா யாரை இகழ்ந்துட்டு இருப்போம் என் நேரம் ஒருத்த குறை சொல்லிட்டு இருக்கோம்னா அவன் சொன்னான் இல்லையா என் மேல அக்கறை ஜாஸ்தி அவன் மேல அக்கறை ஜாஸ்தி அதனால தான் என் நேரம் குறை சொல்லிட்டு இருக்கான் அவன் மேலே ஆசை ஜாஸ்தி ஆசையிலே இருந்து தானே கோபம் வரும் அவன் மேலே இருக்கிற ஆசை ஜாஸ்தினால அவனை எப்படியாவது திருத்திடணும் அப்படிங்கிறதுனால என் நேரம் குறை சொல்லிட்டு இருக்கான் அப்போ அவன் மேலே இந்த ஓவர் லவ் அதனால வந்து அவன் மேலே அக்கறை கேர் அப்படிங்கிற பேர்ல என் நேரம் குறை சொல்லிட்டு இருக்கான் அடுத்து என்ன சொன்னான் என்னை மதிக்கிறார் அப்படிங்கிறான் ஆமாம் மதிக்கவே இல்லைன்னா எப்படி போய் தொலைட்டோம் செத்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பகைவன் வந்து ஒரு தப்பு பண்றானா அப்ப நல்லா எங்கேயோ போய் தொலைட்டேன் ஜெயிலுக்குள்ள போய் தொலைஞ்சானா நமக்கு நிம்மதி அப்படின்னு இல்லை உன்ன அப்ப அக்கறை உன் மீது நீ நல்லா இருக்கணும்னு அக்கறை நீ வந்து உன் மீது ஆசை உன் மீது பிரேமை அப்படின்னு சொல்லி புகழுக்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதுவே தான் இகலுக்கும் காரணமாக இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆனா நம்மால் என்ன சொல்றான் புகழ் எனக்கு எளிதாக இருக்கிறது ஈஸியாக இருக்கிறது என்கரேஜிவாக இருக்கிறது அப்படிங்கிறான் ஆனா எதற்கு எதற்குன்னு கேட்டா நாலு காரணத்தை சொல்றான் அதே காரணம்தான் இகழுக்கும் எல்லாரையும் மாட்டான் பிடிச்சவனை தான் இகழ்வான் ஆசை உள்ளவனை தான் இகழ்வான் அக்கறையின் பேர்ல கொண்டு கொண்டிருக்கின்றான் அவன் நல்லா வரணும்ன்ட்டு ஒரு ஃபீல்ட இகழ்ந்து கொண்டு இருக்கின்றான் குறை சொல்லிட்டு இருக்கான் அப்படி இரு இப்படி இருப்பிரு அப்ப என்ன அர்த்தம் எப்படி போய் தொலைட்டணும் உள்ள என்கரேஜ் பண்ணல இல்ல ஏ நீ தப்பு இப்ப தண்ணி அடிக்கிறான் அடி தண்ணி அடிச்சாலும் ஒண்ணும் தப்பு இல்லடா சும்மா அடுறா அப்படிங்கிறான் அவன் கெட்டு போய் தொலைஞ்சா பரவாயில்ல அப்ப அவனுக்கு அக்கறை இல்ல பிரேமை இல்லை லவ் இல்ல அது புரியுது இவன் திட்டிட்டுல இருக்கிறான் என்ன பண்ணாலும் என் நேரம் நம்மளை செதுக்கிட்டுல இருக்கிறான் சோ தான் வேலையெல்லாம் விட்டுட்டு வேற தன்னை செதுக்குறானோ இல்லையோ நம்மளை செதுக்குறது கரெக்டா வந்துடுனேன் சுத்தி சுத்தி ஸோ அந்த அளவுக்கு நம் மீது ஒரு அக்கறை கொண்டுள்ளான் அப்ப புகழுக்கு எது அடிப்படை காரணமாக இருக்கு ஒருத்தன் தான் புகழ்றது எனக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு என்கரேஜிவா இருக்கு எனக்கு உத்வேகமாக இருக்கிறது எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கிறது எல்லாம் புரியுது அதே காரணம்தான் எதன் அடிப்படையில அவன் வந்து உன்னை புகழ்ந்தானோ அதன் அடிப்படையில தான் அவன் இகழ்ந்துட்டு இருக்கான் குறை சாரி இகழுங்கிறத விட குறை சொல்லி கொண்டிருக்கின்றான் அதை அந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் புகழும் இகழும் ஒன்றாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி இகலையும் எடுத்துக்கலாம் ஆனா இந்த அடிப்படை மாறின்ட்டு தவறான புரிதல் வச்சிருக்கான் புகழும் போது அக்கறைன்னு எடுத்துக்கிறான் இகழும் போது நம்மள பிடிக்கல விருப்பு அப்படின்னா அதுவும் விருப்பின் காரணம் தான் இதுவும் விருப்பின் காரணம்தான் இது கண்ணன் தெளிவா இதுல இருக்கிறான் சிசுபாலன் திறனான் நூறு முறை சபையில கடைசில அவனுக்கு என்ன கிடைச்சது ராதைக்கும் கோபிக்கும் என்ன கிடைச்சதோ அது கிடைச்சது முக்தி வைகுண்டம் ஏன்னா ராதையினும் அன்பினால் பற்றினால் பாசத்தினால் ஆசையினால் அவனை பொருள்பாடி கொண்டிருந்தால் இவனும் பற்றினால் அன்பினால் பாசத்தினால் திட்டிக் கொண்டிருந்தான் அப்ப செயல் தான் வேற இன்ட்ஸன் நம்மளதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற பார்க்கும்போது அவனுக்கு முக்தி அதனாலதான் வந்து சொல்றான் சிசுபாலனுக்கு முக்தி கம்சனுக்கும் முக்தி ஏன்னா என் நேரம் நினைச்சிட்டு இருந்தாப்ப எவ்வளவு அக்கறை எப்ப காதலி என்ன நேரம் என்ன நினைச்சிட்டு இருக்கா அவளை நினைக்கும் போதே எனக்கு புரிய பூங்குறான் ஒரு பகைவன் என்ன நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்தா கஷ்டப்படுறான் ஐயோ என்ன என் பகைவன் நினைச்சிட்டு இருக்கான் அவன் நினைச்சாலே எனக்கு வயிறுல எரியிருந்தான் ரெண்டு பேரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை காரணம் என்ன அக்கறையில்தான் சோ இது வந்து குறை சொல்வது என்பது அக்கறையில இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் எந்நேரம் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு நமக்கு எந்நேரம் எது விஷயம் சரியா பண்ண தெரியாம இருக்கலாம் இல்லையா குறை சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க இல்ல அவங்க லெவலுக்கு நம்ம சரியா பண்ணலையா இல்ல நம்ம நம்ம பண்றதை நம்ம புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறத ஒரு புரிதல் கொண்டு வரணும் சில பேருக்கு வந்து குறை சொல்றதே ஒரு இனிக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த கேரக்டர்லேருந்து சொல்கிறாங்கன்னா சரி நம்ம நம்மளை குறை சொல்லி ஒருத்தன் சந்தோஷப்படுறானே சந்தோஷம் தானே நம்மளால ஒருத்தன் சந்தோஷப்பட்டா நமக்கு சந்தோஷமா இல்லையா சில பேருக்கு நம்மளை குறை சொன்னால் சந்தோஷம் வரும் அவங்களுக்கு ஆஹா இன்றைய தினம் நம்மை குறை சொல்லி நம் மூலியமாக ஒருவர் சந்தோஷப்படுகிறார் நன்றி அப்படியும் போகலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு நம்மிலும் குறை இருக்கலாம் அதை என்ஷூர் பண்ணிக்கணும் குறை இல்லாம என் நேரம் ஒருத்தன் குறை சொல்ல மாட்டான் ஏன்னா ரெண்டு விஷயம் இதுல இது கர்மா தானே நான் யாரையோ இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அதனால இப்படி வந்துட்டு இருக்கு அப்ப கர்மா ஒண்ணும் கழியல கர்மா எது வரைக்கும் இருக்கும் நான் திருந்தாத வரைக்கும் தான் கர்மா இருக்கு அப்ப உன் இன்னும் நான் திருந்தவில்லை என்பதற்காக தான் அந்த கர்மா எனக்கு தொடர்ந்துகிறது அப்ப என்னில் குறை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு என்ன குறை என்பதை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு குறையும் நம்மகிட்ட இருக்கும் இன்னும் நம்ம யாரையும் நம்ம வேற யாரையாவது குறை சொல்லிட்டு இருப்போம் ஆனா நம்ம சொன்னா குறை வந்து கரெக்டா சொல்றோம் தெளிவா சொல்றோம் அவன் தப்பு பண்றான் அதனால சொல்றோம் இதே காரணம்தான் அவனும் சொல்லிட்டு இருக்கான் அப்போ நம்மள யாரும் குறை சொல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணா நம்ம யாரையும் மனதளவிலையும் வாயிலையும் உடல் குறை என்பதை கண்டுபிடிக்காமல் இருந்து விட்டால் நம்மை நோக்கி அந்த கர்மா வராதனால கர்மா இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் நாலு பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் புகழுக்கு எது அடிப்படையோ அதுதான் குறைக்கும் அடிப்படை என்று புரிந்து கொண்டு புகழை ஏற்றுக்கொள்வது போல அந்த குறைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது பாயிண்ட்டு நம்மிலும் குறை இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் அந்த கர்மா வந்துட்டு இருக்கு ஸோ நம்மிடம் இருக்கிற குறையை எடுக்க வேண்டும் மூணாவது பாயிண்ட்டு குறை சொல்வது மூலம் ஒருவர் நம்ம சந்தோஷப்படுகிறார் என்றால் நம் மூலியமாக ஒருத்தர் சந்தோஷப்பட்டா நாம் சந்தோஷம் தானே பண்ண வேணுமே ஒளிய அதை ஏன் கஷ்டப்படணும் நாலாவது பாயிண்ட்டு நாம வேற யாரையும் முழுமையாக குறை என்பது மனதளவிலும் ஏன்னா எல்லாம் இறைவன் இயக்கத்தில் தான் நடக்குது அனுமதியோட நடக்குது நம்ம யார் அடுத்தவனை குறை சொல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டு யார் எந்த விஷயத்தையும் யாரையும் குறை காணாமல் இருக்கும் ஒரு தன்மையை கொண்டால் உங்களுக்கு நோக்கி குறை வராது சோ இதுதான் என்னுடைய பதில்